ஆன்மீக வகுப்பு அப்படின்னே எனக்கு இந்த வகுப்பை சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த உலக மக்கள் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு கட்டமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மெய்ஞான அறிவை இழந்து என்றைக்கு ஒரு மனிதன் விஞ்ஞான அறிவுக்கு மாறினானோ, ஆத்மாவின் வழிகாட்டுதலில் இருந்து உணர்வு நிலையிலிருந்து என்று தவறி தப்பி அவன் இந்த உலகத்தின் பிடியில் சிக்கினானோ, அன்னைக்கே அவனுக்கு ஆரம்பிச்சிருச்சு அவனோட வாழ்க்கை. மெய்ஞானத்தை விட்டு வெகு தூரம் கடந்து வந்துட்டான். அப்ப இதை எப்படி நீங்க ஆன்மீகம்னு சொல்ல முடியும்? இப்போ நான் சாப்பிடுறேன் சாப்பாடு, சாப்பிடுற சாப்பாடு செரிமானமாயி உள்ள போயி ஆற்றலா மாறி என் உயிர் இருக்கணும் அப்படின்றது ஒரு ப்ராசஸ் தானே அது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறதுன்றது ஒரு ப்ராசஸ் தானே. இது எந்த வகையில ஆன்மீகமாகும் சொல்லுங்க பார்ப்போம். இது எந்த வகையில ஆன்மீகமாகும்? இப்ப மனிதர்கள் எப்படி நீங்க எங்களை எங்களை கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா, எது ஆன்மீகம் அப்படின்னு கேக்குறீங்க. அது எப்படிப்பட்ட ஒரு கேள்வி அப்படின்னா, பூமியிலே நின்றுட்டு பூமிக்கு தெரியாம நான் போய் ஒளிஞ்சுக்க போறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. எங்க போய் ஒளிவீங்க? எல்லாமே ஆன்மீகம் தான் பாங்க. தொட்டதெல்லாம் ஆன்மீகம்தான், பாக்குறதெல்லாம் ஆன்மீகம்தான், தொட்டதும் ஆன்மீகம்தான், தொடாததும் ஆன்மீகம்தான். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? தொட்டதெல்லாம் ஆன்மீகம்னா, தொடாததும் ஆன்மீகம்னா, தொட போவதும் ஆன்மீகம்னா, தொட்டு கொண்டிருப்பதும் ஆன்மீகம்னா, தொடவே முடியாததும் ஆன்மீகம்னா, அப்ப என்ன? எல்லாமுமே அதுதான் இருக்கு, எல்லாமுமே அதுவாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? இதுல எப்படி நீங்க பிரிச்சு பாக்குறீங்க? நான் நல்லவன், நான் கெட்டவன், நான் அம்மா, நீ மகன், நான் மகள், உனக்கு அது சரி வரும், உனக்கு இது சரி வராது, நீ டிகிரி தான் படிக்கணும், வேற எதுவும் படிச்சா உருப்பட மாட்டேன், நடுத்தரவுக்கு தான் போய் நிப்ப. நான் சில பல உண்மைகளை பேசும்போது சில பேருக்கு குத்துற மாதிரி இருக்கும், வலிக்கிற மாதிரி இருக்கும். தவறா எடுத்துக்காதீங்க, வேற வழி இல்லை. நான் உண்மையை பேசலன்னா உங்களுக்கு புரியாது. எல்லாருமே பாலிஷா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, எல்லாருமே வர்றவங்க போறாங்க, எல்லாருமே பாலிஷா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா யாரு? அப்புறம் நம்ம எப்படி நம்ம அதை ரொம்ப ஓப்பனா நம்ம டீப்பா எப்படி பாக்குறது? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நாள் தான் நான் அதை மூடி மூடி வைக்கிறது? வெந்து வீணா போச்சு. அதை பத்தி பேசணும், பேசினா தான் புரியும். பேசலன்னா எப்படி புரியும்? எப்படி புரியும்? வெளிப்படைத்தன்மை தானுங்க ஆன்மீகம். எந்த சூழ்நிலையிலையும் வெளிப்படையாக இருப்பது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் வள்ளலார் சொல்றாரு. எப்படி எப்படி? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். அது என்ன? மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில வர. இது உண்மையாவே கெட்டவனுக்கு இப்படி பேசினா பரவாயில்ல. நான் இப்படி நான் என்ன கேக்குறேன், என்னையெல்லாம் ஏண்டா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல நமக்கு சில நேரத்துல. நான் பேசாம செவனின்னு ரோட்ல தான்டா போய்கிட்டு இருந்தேன், என்னடா இப்படி எங்களை இழுத்து ஏன்டா இந்த அளவுக்கு பிரச்சனை பண்றீங்கன்ற அளவுக்கு இருக்கு. இருக்குதா இல்லையா? இந்த உலகம் நம்மளை அப்படி இழுத்துட்டு போகுதா இல்லையா? யோசிச்சு பாருங்க, இழுத்துட்டு போகிறாங்களா இல்லையா? நம்ம வாட்டுக்க பேசாத சிவனேன்னு தான்டா போய்கிட்டு இருந்தேன், ஏன்டா என்னை ஏன்டா இதில் இழுத்து கோர்த்து விட்டீங்கன்ற அளவுக்கு மனித வாழ்க்கை தோன்றுதா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இது எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா காரணம்? நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. உங்க கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு பாருங்க, காதலுக்கு பஞ்ச ஓபன் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. தயவு செய்து அது போய் ஆத்மாவை போய் தொடட்டும். நான் சொல்ற உண்மை இன்னைக்காவது தெளிஞ்சிருங்க, விடுஞ்சிருங்க. ஏன்னா நான் கதறது பூரா அதுக்குதான். இப்பிறவி போய் எப்பிறவி வாய்க்குமோன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான். இனி எங்க என்னைய நீங்க சுத்தி எந்த கிளாஸ் வந்தீங்கன்னாலும் இங்கதான் வந்து நிப்ப. நான் பிறவி வேண்டாம், பிறவி வேண்டாம், பிறவி வேண்டாம், பிறவி வேண்டாம். ஏன் இந்த பிறவிலேயே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறீங்க? அடுத்த பிறவியில யார பாப்பீங்க? யார் இருப்பாங்க உங்களுக்கு? அப்கோர்ஸ் பிரபஞ்சம் ஒவ்வொரு கால சூழ்நிலையில இந்த உண்மையை உணர்த்துறதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் உருவாக்கி கொண்டு வரத்தான் செய்யும். இன்னைக்கே தெரியலன்னா எப்படி போய் அடுத்த ஜென்மத்துல தெளிவீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கே தெரியலன்னா எப்படி அடுத்த ஜென்மத்துல போய் தெளிவீங்க? வர்றவங்க உங்களுக்கு கரெக்டா சொல்லி தருவாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? உங்களுக்கு அமையக்கூடிய சாப்பாடு நல்ல சாப்பாடு தான் கிடைக்குமான்னு தெரியுமா உங்களுக்கு? நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்பவே பில்ஸ் வந்துருச்சு தெரியுமா? சாப்பாடு அந்த பசி அந்த மாதிரி ஒரு ஃபீல், அதை போக்குறதுக்கு பில்ஸ் எல்லாம் இப்ப வந்துருச்சுப்பா.
சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு பசிக்கவே பசிக்கா தெரியுமா உங்களுக்கு அந்த விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராக்கெட்டுக்கெல்லாம் போகும்போது அந்த மாத்திரையை தான் எடுத்துட்டு போவாங்க. அதிகமா சாப்பிட்டா அங்க எங்க போய் மலம் கழிப்பாங்க? சயின்டிபிக்கா தான் பேசுறேன், சும்மா இல்லாதெல்லாம் பேசல. இப்பவே வந்துருச்சு, எல்லாமே இப்பவே வந்தாச்சு. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய முக்காவாசி ஆன்மகங்களுக்கு குழந்தை பிறக்கிறது இல்லை, குழந்தைகளை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை இழந்து விட்டார்கள். சத்தியமான உண்மை. எப்படி காலையில மூணு மணிக்கு எந்திரிக்கிறான், எந்திரிச்ச உடனே ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட் ஷிப்ட முடிக்கிறான். முடிச்சு அங்கிருந்து அப்படியே கிளம்புனானா மெட்ரோ ட்ரெயின்லயே எம்ஆர்டின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியால, அப்படியே தூக்கம், அப்படியே ஒரு குள்ளாவை போட்டு அப்படியே ஒரு தூக்கம், அப்படியே வீட்டுக்கு போறது ஒரு டூ ஹவர்ஸ் உலாத்த வேண்டியது. அங்கேயும் சரியா தூக்கம் இல்ல, கண்டதை எடுத்து தின்ன வேண்டியது. திங்கிறது என்ன? அரிசி என்ன? காட்டியான அரிசி, குதிரைவாளி அரிசி, மாப்பிள்ள சம்பா அரிசி அவன் திங்கிறான். மறுபடியும் ஆபீஸ்க்கு போக வேண்டியது, வீடியோ வீடியோ ஒர்க் பண்ண வேண்டியது. மிஷினரி வேர்ல்டு அது, கோடி கோடியா சம்பாதிக்கலாம், அப்படியே வேலை செய்ய வேலை செய்ய என்ன ஆகும்? இருக்கிற உயிராற்றல் பூரா போயிடும், குழந்தை பெற்றுக்க முடியாது. சத்தியமான உண்மை. சிங்கப்பூர்ல இருக்கிற அங்க இருக்கிற பல பேரை கேட்டு பாருங்க, அங்க இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர்ல ஒர்க் டைம் கோடி கோடி கோடியா சம்பாதிக்கிறேன், லட்ச லட்சமா சம்பளம் கொடுக்குறாங்கன்னு ஏமாந்து போய் மாட்டிக்கிறீங்க வெளிநாட்டுல. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். மனிதன் என்றைக்கு ஒரு தகுதி இல்லாத ஒருவரிடம் ஒரு வேலையை கொடுக்கறமோ இல்ல தகுதிக்கு மீறின ஒரு வேலையை செய்யறமோ அன்னைக்கு அது பிரச்சனையாவே வந்து முடிஞ்சிடும். எத்தனை பேருக்கு புரியுது? இது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல்ன்றான். இதைத்தான் உங்களுக்கு வேற மாதிரி சொன்னேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? குவாலிட்டி பார்த்து கரெக்டா உங்க தகுதி தராதரம் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும். தகுதி தராதரம்னா முதல்ல என்ன தெரியுங்க, வசதி என்பது தகுதி தராதரம் அல்ல. வசதி என்பது தகுதி தராதரம் என்பதே அல்ல. உண்மையான தகுதி என்பது என்ன? 100 கிலோ வெயிட்ட தூக்குங்க போங்க அப்படின்னா தூக்கணும் நீங்க 100 கிலோ வெயிட்ட, அதுதான் தகுதி. அந்த 100 கிலோ வெயிட்டு பணமட்டையா வாழமட்டையா தங்க காசா வைர காசா வெள்ளி காசான்றதுதான் தராதரம். எத்தனை பேருக்கு புரிஞ்சு? கொடைக்கானலோட ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருக்குமே அடுத்த லெவல்ல நிச்சயமாக நாங்களும் நேரடி கிளாஸ் அட்டன் பண்ணணும், நேரடி வகுப்பு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கொயரிஸ் அந்த வீடியோக்கு அப்புறம் பவர்ஃபுல் மூமெண்ட்ஸ் ஆஃப் கொடைக்கானல் கிளிம்சஸ் அண்ட் தீக்ஷா அப்படின்னு சொல்லி போட்ட அந்த வீடியோவுக்கு மக்களிடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு. சென்னையில நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த அந்த நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். செப்டம்பர் 25 மற்றும் 26 சனி மற்றும் ஞாயிறு ரெண்டு நாள் வகுப்பு எக்ஸ்பீரியன்ஷியல் ப்ரோக்ராம். லிமிடெட் சீட்ஸ் மட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் கொரோனா கால கெடுபிடிகள் வேறு இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான பீப்புள் தான் அலோவ் பண்ணுறோம் வித் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ விருப்பப்படுபவர்கள் தயவு செய்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய ரிசர்வேஷன் பண்ணிக்கங்க. இந்த வாழ்க்கையே மிக சிறப்பாக செல்வ வளத்தோட நிம்மதியாக ஹாப்பியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மன தெளிவோட நிம்மதியோட வாழ்றது எப்படின்றதுக்கு உண்டான அந்த பொக்கிஷத்தை அந்த சாவியை எல்லாரும் அவ்வளவு சீக்கிரம் ஓப்பனா கொடுக்காத விஷயத்த ரொம்ப ஓப்பனா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். சோ சென்னையில சந்திப்போம் 25 மற்றும் 26 செப்டம்பர் 2021. நன்றி.